ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த பகல் காலத்தில் மறுபடியும் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டும் இந்த மாதத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த இரக்கத்திற்காக கிருபைக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். மெய்யாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பகல் வேளையிலே நாம் தியானிக்கும்படிக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 145வது சங்கீதம். அதில் உள்ள 19வது வசனம் இப்படி சொல்கிறது, நான் வாசிக்க கேட்க போகிறோம். சங்கீதம் 145 19வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறார், அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார், அவர்களை விடுவிக்கிறார், அவர்களை காப்பாற்றுகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லாம ஹல்லேலூயா. அவருக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி எல்லாம் செய்கிற ஒரு நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 20வது சங்கீதம் 4வது வசனத்தில் அதே சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் மன விருப்பத்தின்படியெல்லாம் செய்து நம் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுகிற ஒரு தெய்வம். மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 3:16 மல்கியா 4:1-2 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு கூட ஒருவர் பேசுகிறதை கர்த்தர் உற்று கவனித்து கேட்கிறார். அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் தன்னுடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறார், மறந்து போகிறது இல்லை. அதே நேரத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவர் தமது சட்டைகளை விரிக்கிறார். அவருடைய சட்டைகளிலிருந்து, அவருடைய கரத்திலிருந்து வருகின்ற சுகத்தினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் நம்மை நிரப்புகிறார். அல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் புதிதாக இல்லற வாழ்க்கைக்குள் பிரவேசித்து ஜெபிக்கும்படிக்கு வந்த தர்மையான பிள்ளைகளுக்கு நம்முடைய போதகர் ஜெபத்தில் ஒரு வார்த்தையை சொல்லி அவர்களுக்காய் ஜெபித்தார்கள். அதுதான் சங்கீதம் 128 திருமணத்தன்று வாசிக்கிற ஒரு சங்கீதம். ஆரோகண சங்கீதத்தில் அதில் சங்கீதம் 128 முதல் வசனத்தையும் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், 4வது வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான். கரங்களை உயர்த்தி சொல்ல மகாலேலூயா. எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்பதற்கு பதில்தான் 1, 2, 3 அதற்கு கீழே இருக்கிற 5, 6 வசனங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுடைய விருப்பத்தை, வேண்டுதல்களை நம் ஆண்டவர் நிறைவேற்றுகிற ஒரு நல்ல தேவனாயிருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 66வது அதிகாரத்தில் அதில் உள்ள 3-4 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், அவருடைய வசனத்துக்கு பயந்து நடுங்குகிறவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். மன்னிக்கணும், ஏசாயா 64வது அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 64வது அதிகாரத்தில் அதில் உள்ள 6வது வசனத்தை நீங்கள் வீட்டில் சென்று நிதானமாய் வாசித்து பாருங்கள். அவருடைய வசனத்துக்கு பயந்து நடுங்குகிறவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிற ஒரு நல்ல தெய்வம். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு பயப்படுகிறவருடைய விருப்பத்தை அவர் எப்படி நிறைவேற்றுகிறாராம்? வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிற 2 உண்மைகளை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நாம் ஜெபிக்க போகின்றோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்று நீங்கள் வேதத்தை திருப்புவீர்கள் என்றால், ஒரு வேத பகுதியை முதலாவது வாசிக்க போகின்றோம். உபாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம்
பத்தொன்பதாவது இருபதாவது வசனம் இப்படி சொல்கிறது. உபாகமம் 17:19-20 வாசிக்க கேட்கலாம். இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும், கவனமாய் கேளுங்கள், இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும், இந்த கட்டளைகளையும் கை கொண்டு, இந்த கட்டளைகளையும் கை கொண்டு, இவைகளின்படி செய்வதற்காக, இவைகளின்படி செய்வதற்காக, தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு, அவன் லேவியராகிய ஆசாரியனிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, எப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஒரு மனிதனுக்குள் வருகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு உண்மையைத்தான் நான் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் உங்க கையில என் கையில ஒரு சட்ட புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். இதில் தேவையான, ஒரு மனிதனுக்கு தேவையான, ஒரு குடும்பத்திற்கு தேவையான, ஒரு ஊழியக்காரனுக்கு தேவையான, ஒரு தொழிலை நடத்துவதற்கு தேவையான, படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான சகல ஆலோசனைகளையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற வழிகளையும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இத்தனை பேர் கரங்களை உயர்த்தி கத்திர மகிமைப்படுத்துவீங்க. அல்லேலூயா. உங்கள் கையில் வேத புத்தகம் வச்சுருப்பீங்கன்னா வலது கரத்து உயர்த்தி, கரங்களை உயர்த்தி கத்திர மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹலேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுற பயம் எங்கிருந்து வருகின்றதை யார் ஒருவர் இந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிற விலையேறப்பெற்ற வார்த்தைகளை வாசித்து இதை தன்னுடைய தியானமாய் கொண்டு, இதை தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு, இதன்படி நடக்க தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவர்களுக்குள் வருகின்றது. அவர்களுடைய விருப்பத்தை எல்லாம் ஆண்டவர் செய்து நிறைவேற்றுகிற ஒரு நல்ல தேவனாயிருக்கிறார். நம்புவீங்கன்னா நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் மாத்திர மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் திருப்பி பார்ப்பீங்கன்னா, யோசுவாவின் புத்தகம் 24:2-3 வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்தில் தன் தகப்பனாகிய தேராகோடு கூட இணைந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவறுப்பான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு வந்தார். சிருஷ்டி கர்த்தர் யார் என்பதை அறியாததினால் கைகளினால் செய்யப்பட்டது இதுதான் சிருஷ்டி கர்த்தர் என்று சொல்லி பல காரியங்களை தகப்பனோடு கூட இணைந்து செய்து கொண்டு வந்தான். ஆனால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில், ஆதியாகமம் 12:1-2-3 வசனங்களின் படி, ஆதியாகமத்தின் புத்தகம் 22:16-18 வசனங்களின் படி, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு எல்லா அருவறுப்புகளையும் தூக்கி எறிந்துவிட்டு அவருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவர் காட்டுகிற வழியிலே நடக்க ஆரம்பித்தார். ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் தான் கர்த்தர் ஆபிராமை அழைக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 15:5-7 வசனங்களை வாசிப்பீங்கன்னா, அவனுக்குள்ளே ஒரு நீண்ட காலமானதினால் வாக்குத்தத்தம் நிறைவேற, தரிசனம் நிறைவேற காலதாமதம் ஏற்பட்டதினால் ஒரு ஐயப்பாடு அவனுக்குள்ளே இருந்தது. அவனை அந்த பட்டணத்திற்கு வெளியே அழைத்து ஆண்டவர் சொல்கிறார், வானத்து நட்சத்திரங்களை பார், இந்த பூமியில் உள்ள கடற்கரை மணலை பார், இவைகளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி அவனமாய் பெருகியிருக்கும்பா என்று சொன்னார். நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையில் ஆண்டவருடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை நம்பினான். நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலைகளில் கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நம்பினான். ஆனால் சாராய் சொல்கிறாள், ஐயா, எனக்கு என்னால் இனி ஒரு சந்ததி, இனி ராஜாக்கள் என்னுடைய வயிற்றிலிருந்து தோன்றுவார்கள் என்றால், வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்றால் அது இயலாத ஒரு காரியம். என்னுடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது. ஆனால் உமக்கு பலன் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. எனவே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் தன்னுடைய வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர்கள் இருக்கும் பட்சத்தில் ஒரு அடிமை பெண்ணை பார்த்து
அவளை அவருடைய கரத்தில் கொடுத்து அவளால் என் வீடு கட்டப்படட்டும் என்று ஆகாரை கரத்தில் கொடுத்தார். அது வரைக்கும் அவள் நினைத்தது, அவள் எண்ணினதெல்லாம் தரிசனம் நிறைவேற வேண்டும், வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும், அதற்கு இந்த ஆபிரகாம் தேவை என்று சொல்லி நினைத்தாள். ஆனால் அந்த ஆகார் பெற்று எடுத்த இஸ்மவேலால் இது கர்த்தர்தான் கொடுத்தது என்று சொல்ல முடியவில்லை. எனவே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை தரிசனத்தை நிறைவேற்றும் வண்ணமாக ஏற்ற ஒரு சமயத்தை குறித்த காலத்தை கர்த்தர் முன்குறித்து ஆதியாகமம் 21:1-2 வசனங்களின் படி சரீரமே செத்துப்போன ஆபிரகாமுக்கு, சரீரமே செத்துப்போன, சரீரத்தின் கர்ப்பமே செத்துப்போன சாராளுக்கு ஆண்டவர் அவர்களை நினைத்தருளி 100வது 90வது வயதில் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினார், கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றினார். இப்போ தான் உங்களுக்கு ஒன்று புரிந்தது, இது மனிதனுடைய பலத்தினால் அல்ல, இது மனிதனுடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, முற்றிலும் கர்த்தருடைய இரக்கம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஹல்லேலூயா. எல்லாம் நிறைவேறின பின்பு, இவையெல்லாம் நடந்து நிறைவேறின பின்பு, வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல், தரிசனத்தின் நிறைவேறுதலின் பின்பு ஆண்டவர் இப்போ ஆபிரகாமை பரீட்சித்து பார்க்கிறார். நீங்கள் ஆதியாகமம் 22 வசனத்தை பாருங்கள், இவைகளெல்லாம் நடந்த பின்பு என்று இருக்குது. நம் ஆண்டவர் ஒரு நாளும் சோதிக்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. இப்போ செக் பண்ணுறார் இவனுடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுற பயம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி டெஸ்ட் பண்ணுறார். ஒரு பரீட்சை வைத்தார், அந்த பரீட்சை தான் நான் உனக்கு கொடுத்த இந்த ஈசாக்கை, நான் உனக்கு ஏக சுதனாய் ஏக புத்திரனாய் கொடுத்த இந்த ஈசாக்கை நான் காண்பிக்கிற அந்த மலைக்கு அழைத்து கொண்டு போய் அவனை தகன பலியிடு என்று சொல்லுகிறார். இப்போ ஆபிரகாமுக்கு ஒன்று புரிந்தது, என் பலத்தினால இந்த ஈசாக்கு வரல, சாராளுடைய பலத்தினாலும் வரல, இந்த ஈசாக்கை கொடுத்ததே கர்த்தர் தான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாமே, அல்லேலூயா. ஒருவேளை இந்த பகல் வேளையில் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், வார்த்தையை தியானிக்கும்படிக்கு வந்திருக்கிற நீங்கள், அல்லது இதை பார்க்கிற நீங்கள், ஆண்டவர் கொடுத்த தரிசனம் நிறைவேறல பிரதர், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறல, காலதாமதம் ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று சொல்லலாம். எல்லாம் எப்பொழுது முடிந்தது என்று மனிதன் சொல்கிறானோ, நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை இதுதான், எங்கே மனிதன் இனி எழும்ப முடியாது, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான், இனி என்னுடைய குடும்பம் அவ்வளவுதான், இனி என்னுடைய சரீரம் அவ்வளவுதான், இனி ஒத்துழைக்காது என்று சொல்லி எப்பொழுது மனிதன் முற்றுப்புள்ளி வைக்கிறானோ, ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவோம் செமிகோலன் என்று, புள்ளிக்கு கீழே ஒரு கமா போட்டனா அந்த வாக்கு, அந்த வாக்கியம் முடியலை, நிறைவேறலை, இன்னும் துவங்குகிறது என்ற அர்த்தம். எங்கே மனிதன் என்னால் முடியாது, என்னுடைய திறமையினால் முடியாது, என் ஞானத்தினால முடியாது, மருத்துவத்தினால முடியாது, முயற்சிகளினால முடியாது, அதிகாரங்களால முடியாது, பணத்தால முடியாது என்று சொல்லி எப்பொழுது தேவ கரத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறானோ, கர்த்தர் ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்குகிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம், ஹல்லேலூயா. அவர் யார் என்பதை விளங்க பண்ணுகிறார். அவருக்கு பயந்தவருக்கு பிரியமாய் நடக்கிறவருடைய வாழ்க்கையில், சேனைகளின் கர்த்தரை நம்பி இருக்கிறவருடைய வாழ்க்கையில் அவர் யார் என்பதை விளங்க பண்ணும்படிக்கு தான் சொல்கிறார், இது என்னால கூடும் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க, மனுஷனால கூடாதவைகள் தேவனால கூடும், தேவனால கூடாத காரியம் சத்தமே இல்லையே, ஒண்ணுமே கிடையாது, அவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆபிரகாமுக்கு இப்போ புரிஞ்சிச்சு, ஈசாக்கை அவர்தான் கொடுத்தார், இந்த ஈசாக்கை அவர்தான் பலியிடும்படிக்கு சொல்லுகிறார். கவலையே படலை, ஈசாக்கை பிடிச்சிட்டு போறார், கட்டைக்கு மேலே அடுக்கி கையை காலை கட்டி இப்போ பட்டயத்தை எடுத்து பலி செலுத்துவதற்காக நின்றபோது தான் இப்பாண்டவர் அந்த ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 22:12 வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாமா, ஆதியாகமம் 22
பனிரெண்டை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவர், ஓ எஸ், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும், நீ அவனை உன்னுடைய புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால், நான் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுந்து எனக்காய் ஒப்பு கொடுத்தபடினால், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறாராம்? அவருக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். அவருக்கு பயந்தவர்கள்னா அதுக்கு ஒரே ஒரு குவாலிட்டி தான், ஒரே ஒரு காரியம்தான், எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். எத்தனை பேர் சொல்றீங்க? பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும், எனக்கு ஒரு யெகோவா ஈரே இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், அப்படி கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுடைய ஒவ்வொரு விருப்பங்களையும் அவர் நிறைவேற்றுகிறார். அப்படி பயந்து நடந்த ஒரே ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்த ரெண்டே ரெண்டு பகுதியை மாத்திரம் உங்களுக்கு காண்பித்து கொடுத்துட்டு நாம் ஜபிக்க போகின்றோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனம் இப்படி சொல்கிறது, வாசிக்க கேட்கலாம். ரோமர் 10:1 வாசிக்க கேட்கலாம். சகோதரரே, சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும். கவனமா கேளுங்க, என் இருதயத்தின் விருப்பமும், நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய், நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையைத்தான் இங்கு வேதம் காண்பித்து கொடுக்கிறது. ரோமாபுரிக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான், சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும், நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய இயக்கம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன என்பதை தீமோத்தேயு என்கிற தன் உத்தம குமாரனுக்கு இதே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபத்தில், தீமோத்தேயுக்கு முதல் நிருபம் 2:1-4 காண்பித்து கொடுக்கிறார். என்ன சொல்றார் என்று சொன்னால், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பதில் என்னவா தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவருடைய விருப்பத்தை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஐயோ, எனக்கு பங்களா வேணும், வீடு வேணும், அல்லது கார் வேணும், இவ்வளோ வசதி வேணும், இவ்வளோ பொருட்கள் வேணும், அதெல்லாம் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற அந்த அவருடைய விருப்பத்தின்படி செய்யும்போது இதெல்லாம் நம்மை தேடி தன்னாலே வந்து விடுகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு கர்த்தருக்கு பயப்படுவருடைய விருப்பத்தை வேதம் காண்பித்து கொடுக்கிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கிறார், இஸ்ரவேல ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய இருதயத்தின் விருப்பம், அதுதான் என்னுடைய வாஞ்சை, அதுதான் என்னுடைய விண்ணப்பம், அதுதான் என்னுடைய வேண்டுதல் என்று சொல்லி. எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பவுல் இப்படி சொல்ல காரணம் என்ன? இதற்கு முன்பு இவருடைய விருப்பம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று வேதம் காண்பித்து கொடுக்க தவறவில்லை. அதுவரைக்கும் அவருடைய விருப்பம் எதுவாக இருந்ததாம்? ஆண்டவர் இயேசு இவரை சந்திக்கும் முன்பு இவருடைய விருப்பம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி அவரே சொல்கிறதை நீங்களும் நானும் வாசிக்க முடியும். அப்போஸ்தல நடபடிகள் 8:1-3 அப்போஸ்தல நடபடிகள் 9:1 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், மிக தெளிவாய் ஆண்டவர் இவரை சந்திக்கும் முன்பு இவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது, இவர் எதை விரும்பி ஓடினார் என்று வேதம் காண்பித்து கொடுக்கிறார். அது வரைக்கும் அவருடைய விருப்பம் எப்படிப்பட்டதா இருந்துதான், சபைகளை பாழாக்கி கொண்டிருந்தார், சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தார். யாரெல்லாம் இயேசுதான் கிறிஸ்து என்று சொல்லி பிரசித்தம் பண்ணினார்களோ, யாரெல்லாம் இயேசுதான் கிறிஸ்து என்று சொல்லி அடையாளங்கள் மூலமாய் அற்புதங்கள் மூலமாய் வெளிப்படுத்தி அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்களை சபையிலே சேர்த்து கொண்டிருந்தார்களோ, அவர்களை எல்லாம்
அழிப்பதுதான் அவனுடைய விருப்பம். அவர்களை கொலை செய்து காவலில் சிறைப்பிடித்து வைப்பதுதான் அவனுடைய விருப்பம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேதத்தை திருப்பி பிலிப்பியர்களின் நிருபம் 3:5-7 ரோமர்களின் நிருபம் 7:16-19 இந்த வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இந்த சவுல் என்கிற வாலிபனுடைய விருப்பம் எப்படிப்பட்டதாக இருந்தது? எப்படியாயிலும் கிறிஸ்து என்கிற நாமம் அறிவிக்கப்படக்கூடாது, கிறிஸ்து வெளிப்படக்கூடாது, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் வெளிப்படக்கூடாது, அதுதான் அவனுடைய விருப்பம். ஆனால் எப்பொழுது ஆண்டவர் இயேசு அவனுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டாரோ, கிராஸ் என்பதின் தமிழ் அர்த்தம் என்னன்னா குறுக்கிடுதல். நேராக போயிட்டுருக்கிற ஒரு கோடில் ஒரு குறுக்க ஒரு கோடை போட்டேன்னா அதுதான் கிராஸ், அதுதான் சிலுவை. எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்பப்படுத்துவதற்கு சீறி பாய்ந்து சென்ற முரட்டாட்டமான வாலிபனான சவுலுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டாரோ, அவனுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறிட்டு. கரங்களை தட்டி கத்துற மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்படியா தட்டுவீங்க? நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தேவான் கல்லறிவதை பார்த்து கொண்டே இருந்தவன் இந்த சவுல் என்கிற வாலிபன். ஆனால் அவருடைய வாழ்க்கையின் மாற்றம் எப்போ வந்துச்சுன்னு சொல்லி வேத பண்டிதர்கள் கணக்கிட்டு சொல்லும்போது சொல்கிறார்கள், ஸ்தேவானை கல்லறிய கல்லறிய ஸ்தேவான் முழங்கால நின்று கல்லறியெல்லாம் வாங்கிக்கிட்டாரு, ஆனால் அவருடைய முகம் பிரகாசம் அடைந்ததையும், தேவ பிரசன்னம் அவருடைய முகத்தை மூடியிருந்ததையும், தேவ தூதர்கள் பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்து ஸ்தேவானை தேற்றுவதையும், அவர் ஏறெடுத்த ஒரு விண்ணப்பம், ஆண்டவரே அல்லது பிதாவே இவர்களை மன்னியும், ஐயோ செய்வது அறியாது செய்கிறார்களே என்று சொல்லி அவர் ஏறெடுத்த அந்த ஜபமும் விண்ணப்பமும் தான் சவுலுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய கடின இருதயத்தை மாற்றினது. அதனால தான் ஆண்டவர் இயேசுவனை சந்தித்த போது அவன் சொன்ன முதல் வார்த்தை, ஆண்டவரே நீரு யாரு? இதுவரைக்கும் எல்லாரும் இவனை ஆண்டவனை என்று அழைத்தார்கள், அவ்வளோ அந்தஸ்தில் இருந்தவன், லார்ட் என்று அழைத்தார்கள், மேன்மை பொருந்தியவனாய் அழைத்தார்கள், கனப்படுத்தினார்கள். ஆனால் இப்போ முதல் முறையை வாயை திறந்த ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லி கேட்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:5-7 வசனங்களை திருப்பி பாருங்கள். ஆண்டவரே நீர் யார், நான் என்ன செய்ய நீர் சுத்தமாக இருக்கிறீர்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அதுவரைக்கும் இவருடைய விருப்பம் வாஞ்சை வேண்டுதல் எல்லாம் எப்படியும் கிறிஸ்துவை பிரசித்தம் பண்ணுகிறவர்களை அழிக்க வேண்டும், கொலை செய்யணும், சபை நான் பாழாக்கணும், துன்பப்படுத்தணும், அதுதான் அவனுடைய விருப்பம். ஆனால் எப்பொழுது ஆண்டவர் இயேசு அவரை சந்தித்தாரோ அவருடைய விருப்பம் எப்படி மாறிச்சான்? ஒரு வசனத்தை வாசிக்கலாம், அப்போஸ்தலர் நடபடிகள் 20:20. அப்போஸ்தலர் நடபடிகள் 20:18-20 வசனங்களை கூட நான் வாசிக்க கேட்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20:18-19:20 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது, கவனமாய் கேளுங்கள், அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்ன விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமான வீடுதோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அதுவரைக்கும் இவருடைய விருப்பம் எப்படிப்பட்டதாக இருந்தது? சபையை பாழாக்குவது, துன்பப்படுத்துவது. யாரெல்லாம் இயேசுதான் கிறிஸ்து என்று சொல்லி அடையாளங்கள் மூலமாய் அற்புதங்கள் மூலமாய் உறுதிப்படுத்தி பிரசித்தம் பண்ணினார்களோ அவர்களை கொலை செய்வதற்கு சம்மதம் தெரிவித்த ஒரு கொலை வரி பிடித்தவனாக இருந்தான். வாழ்க்கை முற்றிலும் மாறிற்று. கலாத்தியர் 2:20 படி, கலாத்து சபைக்கு எழுதும்போது 6:14 படி, சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட விருப்பேனாக.
என்னுடைய பழைய மனுஷனை சிலுவையில் ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பின்பு அவருடைய விருப்பம் இப்ப எப்படி மாறிச்சு? வீடுகள் தோறும் போய் பிரசங்கம் பண்ணுவதிலும் யாரெல்லாம் இப்படி முரட்டாட்டமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கிறிஸ்து என்கிற மந்தைக்கு சேர்க்கவும் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் அவர் சித்தமுள்ளவரானார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனவே தான் ரோமருக்கள் நிருபம் 10:1 சொல்லுகிறார், இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும், அதுதான் என்னுடைய மனதின் விருப்பம், அதுதான் என்னுடைய வாஞ்சை, அதுதான் என்னுடைய விண்ணப்பமும் வேண்டுதலும். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நம்மை யோசித்து பார்ப்போம். ஒரு காலத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? எபேசியர் எழுதின நிருபத்தில் 2:2-3 படி, அதே எபேசியர் 2:11-13 வரைக்கும், ரோமருக்கெழுதின நிருபம் 5 அதில் உள்ள 7, 8, 10, 6 இந்த வசனங்களின் படி, தேவனற்றவர்களாயிருந்தோம், உலகத்திற்குள் இருந்தோம், உலகத்தின் வழக்கத்திற்கேற்ப செய்து கொண்டிருந்தோம். அங்கிருந்துதான் ஆண்டவர் தம்முடைய கிருபையினால அவர் சிந்தின விலையேறப்பெற்ற இரத்தத்தினால மீட்டு எடுத்து அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. நாம இந்த அன்பை, நாம் இந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவித்திருக்கிறோம். ஆனால் நம்மை சுற்றிலும் இன்னும் எத்தனையோ பேர் இந்த அன்பை அறியாமல் இருக்கிறார்கள், ஜீவனுள்ள தேவனை அறியாதிருக்கிறார்கள், வெளிச்சத்தின் அண்டை வர விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு விருப்பம் இருந்தாலும் ஏதோ ஒரு காரியம் அவர்களை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே, நான் என்னை நீ உன் பக்கமாக இழுத்து உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்தம் பண்ணினது போல ஒரு கூட்டம் ஜனங்கள் என்னை சுற்றிலும் இருக்கிறார்கள், என் அருகில் இருக்கிறார்கள், என் குடும்பத்தில் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் இந்த சந்தோஷத்தை பெற வேண்டும், அது என்னுடைய விருப்பமாய் மாறட்டும் என்று சொல்லுவீங்கன்னா இந்த நல்ல பகல் காலத்தில் கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா. ஒரு மனிதன் கூட கெட்டு போகக்கூடாது, ஒரு மனிதன் கூட அந்த பரலோக பாக்கியத்தை இழந்து போகக்கூடாது. அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தத்தானை ஒப்பு கொடுத்தார். நீங்கள் இன்னும் பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தை திருப்புவீங்கன்னா 127 நாடுகளுக்கு ராஜாவாக இருந்த அகாஸ்வேருடைய நாட்களில் பயங்கரமான ஒரு கொடிய பிரச்சனை, 127 நாடுகளில் உள்ள யூதர்களை அழிக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. ஏன் அந்த சட்டம் பிறப்பிக்கப்பட்டது என்று சொல்லி நீங்கள் வேதத்தை திருப்பி பார்ப்பீங்கன்னா எஸ்தரின் புத்தகம், என் கூட ஒரு வசனத்தை மாத்திரம் கவனமாய் வாசிக்க கேட்க போகிறோம். எஸ்தரின் புத்தகம் அதில் உள்ள 2:2, எஸ்தரின் புத்தகம் அதில் உள்ள 2:2, எஸ்தரின் புத்தகம் 3:3 வாங்க, 3:3 அதில் உள்ள 8 கூட வாசிக்க கேட்கலாம். எஸ்தரின் புத்தகம் 3:8 நவாசிக்க கேட்கலாம். அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். ஒரு சின்ன கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ரொம்ப அதிகமான ஜனம் அல்ல, சொற்பமான ஜனமாய் ஆங்காங்கே பரவி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள், அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்கள், நம்முடைய வழக்கங்களும் மாறில்ல, அது வித்தியாசமாயிருக்கிறது, அது மாறுபட்டதாயிருக்கிறது. எனவே இந்த ஜனங்கள் கட்டாயம் கண்காணிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. துஷ்ட மனுஷனாகிய ஆமான் இப்போ ராஜாவுக்கு சொல்றார். எனவே சட்டம் இயற்றப்பட்டது, அஞ்சல்காரனுடைய கையில் நிருபம் கொடுக்கப்படுகிற வேளையில் தான் ஒரு செய்தி எஸ்தருக்கு வருது, இந்த காலத்தில் நீ மௌனமாக இருக்கக்கூடாது, இது நம் ஜனத்தின் அழிவை நீ பார்த்துட்டு ராஜமேன்மையோடு கூட இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஜெபம் பண்ணோம்ல, 22 தேதி
எதற்காக ஜெபம் பண்ணோம்? எழுப்புதலின். எல்லாம் அமைதியாயிட்டீங்க, எதுக்கு ஜெபம் பண்ணணும்னே தெரியலையே பிரதர் அப்படின்னு சொல்லிடாதீங்க. எழுப்புதலின் பண்டிகையில் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். வர்ற 5 மாவட்டங்களில் உள்ள இந்த திருச்சபைகளுக்குள்ள, விசுவாச பிள்ளைகளுக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகி இந்த எழுப்புதலின் தீ அதை சுற்றிலும் இருக்கிற பகுதிகளுக்குள்ளே பரவ வேண்டும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்லுவீங்க? அதுதான் விருப்பம், அதுதான் ஆசை, அதுக்கு தான் இந்த கூட்டம், அதுக்கு தான் இந்த 60வது ஆண்டின் கூட்டம். எனவே ஆண்டவர் இந்த விருப்பத்தை நிறைவேற்றணும்னா நமக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு தாகம், வாஞ்சை, விருப்பம் எழும்பணும். ஆண்டவரே, என்னை சுற்றிலும் இன்னும் ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த எஸ்தருக்குள்ள ஆண்டவர் ஒரு பெரிய பாரத்தை வைத்ததுனால முரதேக்காய் சொல்லி அனுப்புகிறார், உனக்கு ஒரு ராஜ மேன்மை கிடைத்திருக்கிறது, நீ இந்த காலத்தில் என்ன பண்ணிடாத, மௌனமாக இருந்துராது. நீ மௌனமாக இருந்தனா ஏதோ ஒரு விதத்தில் ரட்சிப்பு வேறொரு வழியாய் வரும். இப்போ எஸ்தர் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. தாதிமார்களோடு கூட உபவாசித்து ஜபித்தார்கள். முரதேக்காயும் ஜபித்தார். 127 உள்ள நாடுகளில் உள்ள யூதர்களுக்களும் இந்த செய்தி வந்தது. ஆதார் மாதம் என்று சொல்லி அழைக்கப்படுகிற 12வது மாதம் 13ஆம் தேதியில் ஒரு பெரிய அழிவு காத்திருக்கிறது என்பதை எல்லா சிதறுண்ட ஜனங்களும் அறிந்து கொண்ட போது எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் தங்களுடைய விருப்பங்களை, வாஞ்சைகளை, வேண்டுதல்களை தெரியப்படுத்தினார்கள். ஆண்டவர் ஒரு வாய்ப்பை இந்த எஸ்தருக்கு கொடுத்தார். பொற்செங்கோல் நீட்டினால்தான் உள்ளுக்கிலே போய் ராஜாவிடத்தில் கேட்க முடியும். ஆனால் இந்த ஆயத்த காரியங்கள் எல்லாம் ராஜாவுடைய இருதயத்தை கூட உடைத்து இப்போ ராஜாத்திடத்தில் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். இந்த அம்மா மௌனமாக இருக்கிறாங்க. அவர் மறுபடியும் கேட்கிறாரு, என் ராஜ்யத்தில் எதை தர்றேன், பாதியை தந்துடுறேன், ராஜ்யத்தில் பாதியை உனக்கு தர்றேன், அதை வைத்துக்கொள். 127 நாடுகளில் பாதினா எவ்வளவாச்சு? சத்தமே இல்லையேங்க, கணக்கு போடணும்னு பார்க்குறீங்க இல்லை? 63.5 இல்லை? சரி, இப்போ 0.5லாம் கால்குலேஷனே கிடையாது. 64 நாடு தான் கைக்குள்ள, கண்ட்ரோலுக்குள்ள வருது. நாமன்னா சொல்லியிருப்போம், பரவாயில்லையா அதே போதும்னு சொல்லியிருப்போம். 64 நாடுக்கு நான் எஜமானா இருந்தால் அது போதும், ஒரு ராஜாத்தியா இருந்தால் அது போதும்னு சொல்லியிருப்போம். ஆனால் அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, யூதருக்கு வருகிற அழிவை நான் எப்படி பார்க்க முடியும், என் ஜனத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி கண்டு இந்த ராஜாங்கத்தில் உட்கார்ந்துருக்க முடியும், இந்த ராஜ மேன்மை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான், ராஜாங்கத்தில் பாதி எனக்கு வேணாம், ஆனால் என் ஜனம் அழிவிலிருந்து மீட்கப்பட்டால் அது போதும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்லி நல்ல கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு எனக்குள்ளும் அந்த விருப்பம் உண்டாகட்டும் ஐயா, எனக்குள்ளும் அந்த தாகத்தை தருவீராக, எனக்குள்ளும் அந்த ஆசை தருவீராக. உங்கள் குடும்பத்துக்குள்ள இன்னும் எத்தனையோ பேர் இந்த அன்பை ருசிப்பாராதவர்கள் இருக்கிறார்கள். உங்கள் சகோதரர், உங்கள் சகோதரி, உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், ஒருவேளை உங்கள் பெற்றோராக கூட இருக்கலாம், உங்களுடைய நண்பராக இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் நீங்கள் போகிற பணியிடங்களில் பணி செய்கிறவர்களாக இருக்கலாம், உங்களோடு கூட நெருக்கமாய் பழகுகிறவர்களாக இருக்கலாம், அவர்களும் இந்த இயேசுவின் அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அதற்காக விருப்பத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் காரியத்தை சொல்லி அவர்களோடு கூட பேசணும் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பவுலுடைய விருப்பம் அதுதாங்க. உங்க விருப்பம் என்ன? இஸ்ரவேலை ரட்சிக்கப்படணும், அதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் என்னுடைய மன்னாட்டு, அதுதான் என்னுடைய வேண்டுதல். இன்னைக்கு நம்மை நாமே நிதானித்து யோசித்து பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த விருப்பத்தை சொல்லுவோம்னா அட்லீஸ்ட் இந்த வாரத்தில் நடக்கிற இந்த 5 மாவட்டங்கள்லேருந்து வர்றவங்களுக்குள்ள இந்த விருப்பத்தை கத்தர் வச்சிருவார்னா எழுப்புதல் தானாகவே வந்துவிடும். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆமே ஹலலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா.
இந்த பழைய பாடல் எங்களோட சேர்ந்து கையை மாத்திர தட்ட போறீங்க. தேங்க்யூ லார்ட். என்னிடே யாதொன்றையும் புண்ணிய தேசம் காணும் வரே, என்னிடே யாதொன்றையும் நீயர் தேசம் காணும் வரை பரதேசியா சஞ்சரிப்பேன், பாரம் என்னை தாக்கிடாமல் பரதேசியா சஞ்சரிப்பேன், பாரம் என்னை தாக்கிடாமல் ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் அடியார் மீது ஜொலித்திடட்டும், அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பம் அடியார் மீது ஜொலித்திடட்டும், இரவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடுமே, இரவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடுமே, உம் சித்தம் போ என்னை என்றும் தற்பரனே நீ நடத்தும், என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே, என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. கரங்களை உயர்த்தி சொல்ல ஹல்லேலூயா. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, எஸ்தருக்குள்ள அந்த விருப்பம் இருந்ததுனால ஆண்டவர் அதை நிறைவேற்றினார். எந்த நாள் குறிக்கப்பட்டிருந்ததோ அதே நாள் நீங்கள் எஸ்தரின் புத்தகம் 9:1 திருப்புவீங்கன்னா, எந்த 127 நாடுகளில் உள்ள யூதர்கள் ஆதார் மாதம் என்று சொல்லி அழைக்கப்படுகிற 12:13 127 நாடுகளில் உள்ள ஒரு வித்தியாசமாய் சிதறுண்டிருக்கிற ஜனங்கள் அழிக்கப்படுவதற்கு தீர்மானம் அந்த நிருபம் கொடுத்து அனுப்பப்பட்டதோ, 127 நாடுகளில் உள்ள யூதர்களும் பாதுகாக்கப்பட்டார்கள். அதற்கு காரணமாயிருந்த துஷ்ட மனுஷனாய் ஆமான் அழிக்கப்பட்டான், காரியம் மாறுதலாய் முடிந்தது. நல்ல கரங்களை தட்டி கத்தரை மாத்திர மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேசத்திலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி துரத்துகிற விஷயத்தில் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணணும்னா எனக்குள்ள நமக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த சவுல் உலகத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவனுடைய விருப்பம் வித்தியாசமா இருந்துச்சு, ஆனா ஆண்டவருக்குள்ள அவனுடைய வாழ்க்கை திருப்பப்பட்ட போது அவனுடைய விருப்பம் ஆசை வாஞ்சையெல்லாம் உலகத்திற்குரியவைகளா இல்லாதபடிக்கு ஆண்டவர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் விரும்புகிறார் என்கிற அவருடைய விருப்பம் இவனுக்குள்ள வந்துச்சு. அந்த விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ரெண்டாவதும் கடைசி இதே கர்த்தருக்கு பயந்து நடந்த இந்த பவுல் என்கிறவருடைய விருப்பத்தை குறித்து வேதம் காண்பித்துக் கொடுக்கிற மற்றொரு பகுதியை உங்களுக்கு சொல்லட்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 20:22-24 வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20:22-24. இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து கவலைப்படேன். கவனமா கேளுங்க,
ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இது வெறும் ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட அழைப்பு இல்ல. இந்த பூமியிலே வாழுகிற எல்லாரும் எப்படியாகிலும் அவர்கள் இந்த ஜீவனுள்ள தேவனை அறிந்திருப்பார்கள் என்றால் கட்டாயம் அவர்கள் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். சத்தமே இல்லையே. சுவிசேஷத்தை அறிவிப்பது சத்தமே இல்லையங்க. நம் ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை. இட்ஸ் அவர் டியூட்டி. 4 குஷ்டரோகிகள் இந்த ஒலிமுக வாசலில் உட்கார்ந்துருக்கிறான். உள்ளேயும் போக முடியாது, எதிராளியினுடைய படைக்குள்ளும் போக முடியாது. சீரிய தேசத்தில் ஒரு கொடுமையான பஞ்சம், பிள்ளைகளை அடித்து சாப்பிடும் அளவிற்கு பஞ்சம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒருத்தர் சீக்கிரமாக பணக்காரனாகணும்னு ஒரு ஜோதிடர் என்ன போய் பார்த்தார். அவர் சொன்னார், எப்பா நீ இப்படி பண்ணனா ரொம்ப வேகமாக பணக்காரன் ஆயிடலாம். ஒரு அம்மாவை அழகாக கூறு போட்டு அறுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு வச்சு சமைச்சாங்களா, கேள்விப்பட்டீங்களா? அது எங்கே பிரதர் இருக்குன்னு கேட்காதீங்க, முடிஞ்சு போச்சு அது. இதே போலதான் அன்றைக்கு தன்னுடைய பெத்த மகனை அடித்து சமைத்து சாப்பிட ஒரு குடிய பஞ்சம். ஆனால் இந்த பஞ்சத்துக்குள்ள 4 குஷ்டரோகிகளும் பார்த்தாங்க, நம்ம ஆட்களுக்குள்ள போனாலும் எப்படி நமக்கு வேதனை தான், இல்லை எதிராளியினுடைய படைக்குள்ள போனாலும் நமக்கு அழிவு நாசம் மோசம் தான், பரவாயில்ல போய் பார்த்துக்கலான்னு சொல்லி சீரிய படை இருந்த பகுதிக்குள்ளே போனனா அங்கே தான் ஒன்று புரிஞ்சுது. ஒருவர் கூட இல்லை, ஒரு சின்ன உடமையை கூட அவங்க அனுபவிக்கல, எல்லாவற்றையும் அப்படியே விட்டுட்டு ஓடியே போயிட்டாங்க. நல்ல கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எலிசா சொன்ன வார்த்தை, தீர்க்கதரிசியின் வார்த்தை நிறைவேற்றும்படிக்கு நான் கதை சொல்லலை. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தையும் 7வது அதிகாரத்தையும் வீட்டில் போய் நிதானமாக வாசிப்பீங்கன்னா உங்களுக்கு இந்த உண்மை புலப்படும். 4 குஷ்டரோகிகளும் பார்க்குறாங்க, இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். இதில் நம்ம என்ன இப்படி எப்படி இருக்கக்கூடாது, மௌனமாக இருக்கக்கூடாது, நாம் மாத்திரம் சாப்பிட்டுட்டு சுகமாக இருக்கக்கூடாது, எப்படியாகிலும் இந்த நல்ல செய்தியை நம்ம ஆட்கள் அடித்து சாப்பிடும், குழந்தை அடித்து சாப்பிடும் அளவிற்கு பஞ்சம் கொடிதான் மாறிடுச்சு. எனவே அந்த நம்முடைய இஸ்ரவேலர் இருக்கிற அந்த பாளையத்துக்குள்ளே போயிடலான்னு சொல்லி சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். பஞ்சம் மாறினது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆமே. ஒரு ராத்திரியில மாறுமா? கர்த்தருடைய கிருபையினால அவருடைய வார்த்தையின் படி எல்லாம் நேர்த்தியாய் நடக்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆமே. வேதம் சொல்கிறது, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல இந்த பூமி எப்படியா கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறோம். நம்புவீங்கன்னா நான் தலைக்கு மேல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல இந்த பூமியும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பும். அதுதான் அவருடைய வார்த்தை, கட்டாயம் நிறைவே. இந்த பவுலை திருப்பி பாருங்க, அவருடைய பழைய வாழ்க்கை மாறுபட்ட வாழ்க்கை, ஆனால் எப்பொழுது ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு அவருடைய விருப்பமே மாறிவிட்டது, அவருடைய சுவாபங்களில் மாற்றம் வந்துவிட்டது. 2வது அவர் சொல்றாரு, எந்த சூழ்நிலையிலும் எனக்கு கட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது, உபத்திரவம் இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, ஊழியம் செய்ய 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 எனக்கு ஒரு பெரிய மேன்மை ஜனங்களிடத்திலிருந்து இல்லை, எதிர்ப்புகளும் சவால்களும் தான் இருக்கிறது. யாரும் என்னை கௌரவப்படுத்தி அல்லது கனப்படுத்தி ஒரு ஷால் போடுற மாதிரி மாலை போடுற மாதிரி வரவேற்பெல்லாம் இல்லை. ஆனால் கட்டுகள், உபத்திரவங்கள், பல்வேறு அடிகளும் வேதனைகளும் என்னை மூடியிருக்கிறது. நான் இவைகளை குறித்து வெட்கப்படேன்,
கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய விருப்பம் என்று சொல்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க? நல்ல வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. அறகுறையெல்லாம் உயர்த்தக்கூடாது. கால் கை, அரக்கை, முக்கா கையெல்லாம் தூக்கக்கூடாது. முழு கையை உயர்த்தி அல்லேலூயா. கை உயர்த்தாதவங்கெல்லாம் இருக்கிறீங்களே, நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எப்படியாகிலும் இந்த இயேசு பிறருக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட வேண்டும். அது நம்முடைய விருப்பமாய் மாறும்னா இந்த பகல் காலத்தில் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருக்கு பயப்படைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. எப்படியெல்லாம் அன்னைக்கு ஊழியம் செய்தார்களாம். வேதத்தை நீங்கள் வீட்டில் போய் நிதானமாய் வாசிக்க விரும்புகிறேன். வசனத்தை மாத்திரம் சொல்கிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 7:51-60 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 Corinthians 16:15 பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 12:26 வாசித்து பார்ப்பீங்கன்னா, நீங்கள் இப்படி கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில், உங்களுடைய விருப்பம் கர்த்தருடைய கிருபையினால் நிறைவேற்றப்படுவதில் உலகம் சந்தோஷப்படாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை, சத்தமே இல்லையே, நானும் கனம் பண்ணுவேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமே. யார் கனம் உங்களுக்கு வேணும் என்பதை பார்த்துக்கோங்க. உலக மனுஷனுடைய கனம் வேணும்னா இப்படியே உட்காந்துக்கலாம். இல்லை, ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் போய் நிற்க போகின்றேன். அவருக்கு முன்பதாக நிற்கும் போது அவர் என்னை கனப்படுத்த நான் அதற்கு தகுதி உள்ளவனா மாறணும்னு சொன்னா, கர்த்தருடைய கனம் உங்களுக்கு தேவைன்னா கட்டாயம் இந்த காலம் மௌனமாக இருக்கிற காலம் இல்லை, இது நற்செய்தி அறிவிக்கிற காலம். உபத்திரம் வரலாம், பைத்தியம்னு சொல்லலாம், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றதுனால உனக்கு வர வேலையே இல்லைன்னு சொல்லலாம், உதாசீனப்படுத்தலாம். கவலைப்படாதீங்க, உங்களை கனப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார். எனவே தான் எபிரேயர் 6:10 சொல்கிறது, ஊழியங்களுக்காய் பட்ட, ஊழியங்களுக்காய் படுகின்ற, இனி ஊழியங்களுக்காய் படப்போகின்ற அன்பின் பிரயாசத்தை மறந்து போகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் நீதி உள்ள தேவனாயிருக்கிறார். எனவே தான் தன் ஓட்டத்தை நிறைவாய் முடிக்கும் போது இதே பவுல் எப்படி சொல்றார்னா, நமக்கு ரொம்ப நல்ல தெரிந்த வசனம் 2 Timothy 4:7-8 வசனம் சொல்கிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்கு ஒரு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் அந்த நீதியின் கிரீடத்தினை மேல வைப்பா, அதுதான் மகிழ்ச்சி நாள். இங்கு ஒருவேளை உபத்திரவம் இருக்கலாம், இங்கு ஒருவேளை சிறுமை இருக்கலாம், இங்கு ஒருவேளை பல்வேறு பிரச்சனைகள் வரலாம். இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் சந்தோஷமாய் அதிசயமாய் நடத்துவது உண்மை, அதுல மாற்றமே கிடையாது. அவர் நம்மை கனம் பண்ணும்படிக்கு அவர் எழுந்தருளி நிற்பார். அல்லேலூயா. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நான் நிலைத்திருப்பேன். எனக்கு எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நான் நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை அசைத்து சொல்லலாமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னொரு முறை கூட சொல்லுவோ, அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
பரமழைப்பின் பந்தய பொருளுக்கா நல்லக்கை நோக்கி ஓடுகிறே. சத்தத உயர்த்தி பரமழைப்பின் பந்தய பொருளுக்கா நல்லக்கை நோக்கி ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்கா ஓடுகி. அப்படியே முழங்கால் பாடிட்டு ஓடுகிறே நான் ஓடுகிறே என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறே என் மணவாளன் இயேசு ராஜாவே நான் காணவே வாஞ்சுகிறே என் மணவாளன் இயேசு ராஜாவே நான் காணவே. நல்ல வாய்களை திறந்து என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே அவர் பொன்முகம்தான். இன்னொரு முறை கூட சொல்லலாமா? என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே வாய்களை திறந்து கேளுங்க, சத்தத உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாங்க, பலனை தாங்க, தைரியத்தை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறே. எனக்கு லாபமான சத்தத உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து தேங்க்யூ லார்ட். ஆமென் ஆமென். மறு பிரதிஷ்டை செய்வதற்கு கர்த்தருடைய விசேஷித அபிஷேக தைலம் உங்கள் மேல ஊற்றப்படும்படிக்கு அவர் எழுந்தள்ளி இருக்கிறார். தேங்க்யூ ஆண்டவரே. உங்களுடைய இருதயத்தின் பாரத்தை அறிந்து கொண்டு உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்ற எனக்கும் அப்படி ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறீங்க. அந்த காலத்தில் இந்த ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு என்னை வரவழைத்திருக்கீங்களே அப்பா. உங்களுடைய புண்ணியங்களை அறிவிக்க ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கீங்க. மறுபடியும் என்னை தைரியப்படுத்துவீராக. கேளுங்க கேளுங்க அல்லேலூயா அல்லேலூயா. கேளுங்க வாய்களை திறந்து தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரமழைப்பின் பந்தய பொருளுக்கா நல்லக்கை நோக்கி. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ. வாய்களை திறந்து சொல்லுங்க ஆண்டவரே. ஏய்மான் அதுதான் என்னுடைய வாஞ்சை, அதுதான் என்னுடைய விருப்பம். இந்த ராஜ்யத்திற்கு ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்துவதற்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட வல்லமை எனக்குள்ளே ஊற்றுங்க ஆண்டவரே, அப்படிப்பட்ட பலத்தை எனக்குள்ளே தாங்க ஆண்டவரே, அப்படிப்பட்ட அபிஷேக தைலத்தை எனக்குள்ளே கர்த்தர் ஊற்றி விடுவீராக. Fill me Lord. ஓடுகிறே நான் ஓடுகிறே என் இயேசுவுக்கா ஓடுகிறே. அல்லேலூயா 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 ஓஹோ அல்லேலூயா. சத்தத உயர்த்தி கேளுங்க ஆண்டவரே. இஸ்ரவேலர்களை இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் உண்டப்பா, அவர்கள் எல்லாம் மீட்டுக் கொள்ளும் பொருட்டாக என்னை அப்படிப்பட்ட ஊழியங்களில் பயன்படுத்துவீராக, அப்படிப்பட்ட பகுதிகளில் என்னை பயன்படுத்துவீராக, அப்படிப்பட்ட பகுதிகளில் என்னை உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. எதை குறித்து வெட்கப்படாதபடிக்கு, எதை குறித்து நான் கலங்காதபடிக்கு, எதை குறித்து யோசிக்காதபடிக்கு, நீர் எனக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஓடு, கிருபை தருவீராக. ஒரு விசேஷ தக்கனி உங்களுக்குள்ளே விழுகிறது. Thank you Lord. ஒரு சுவிசேஷத்தின் மேன்மை உங்களுக்குள்ளே இப்பொழுது ஏமன் வைக்கப்படுகிறது. Thank you Lord. ராஜா ஒரு நாள் வரப்போகிறார். அந்த மேன்மையை காணும்படிக்கு இந்த பூமியிலே சரி பரலோகத்திலும் சரி இந்த மேன்மையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர் எழுந்தள்ளி இருக்கிறார். அவருக்கு பயந்தவர்களுடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நம் விருப்பம் கர்த்தருக்கு பிரியமுள்ளதா மாறும்னு சொன்னா அந்த விருப்பத்தின்படி எல்லாம் செய்து
நம் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அந்த நல்ல தேவன கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவீங்களா?